இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? ரைட் லெப்ட் கலக்கும் டபுள் டக்கர், இது குழந்தைகளுக்கான சம்மர் ஸ்பெஷல் திரைப்படம். ஏப்ரல் 5 முதல் உங்கள் லபிமான திரையரங்குகளில். ரிஷப ராசிக்காரர்கள், ஆலங்குடி குருஸ்தலம், குருவை போயிட்டு வழிபாடு செய்வது நல்லது. ரொம்ப கவனமாக இருக்கணும் ஹெல்த்தில். 40 வயசு 35 வயசு ஆனவங்கள்லாம், ஏன்னா இந்த வயசு இந்த காலத்தில் 30 வயசு ஆளுங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்றாங்க. ஸோ ஒரு முழு பரிசோதனை பண்ணிக்கோங்க. என்ன குரோதி வருடம் அதுமா பார்த்துட்டு என்னடா இந்தாலும் இப்படி சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு போய் ஒரு செக் பண்ணிவிடு, ப்ரெஷர் பார்த்துருங்க. அடுத்தது வந்து இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், எல்லா மாற்றத்திற்கும் அதிகமாக ஈடுபாடுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இதில் எந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்தாலும் நல்லது நடக்கும். டைவர்ஸ் வரைக்கும் போன ரிஷப ராசிக்காரர்களுக்கு கோர்ட்டில் ஏறி நாங்கள் வாழவே மாட்டோம்னு சொன்னவங்க கூட திடீர்னு ஒன்றுமே இல்லாமல், நாங்கள் எங்களுக்கு தான் அறிவில்லை உங்களுக்கு எங்கே போச்சுன்னு ஒன்றா சேரக்கூடிய அமைப்பெல்லாம் ரிஷபத்துக்கு ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அதே போல் வேற்றுமொழி மதத்தினார், ஃபாரினில் போய் செட்டில் ஆகணும்னு ரொம்ப வருஷம் கனவு கண்டிருந்தவங்க, ஃபாரினில் க்ரீன் கார்டு கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டிருந்தவங்க, ஃபாரினில் 10 வருஷம் விசா கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த குரோதி வருடத்தில், அதாவது உங்களுடைய அமைப்புக்கு ஜூலை 14 எல்லாமே சக்ஸஸ் ஆகும். எதிர்பார்க்காத நிறைய விஷயம் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். வண்டி வாகன மாற்றங்களெல்லாம் அனுகூலத்தை தரும். அதே சமயம் என்னென்னா, ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அது வந்து வயிறு ஜீர்ண உறுப்புகள், கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, அன்டைம் சாப்பிட்றது, நைட்டு ஃபுட்டு மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறது குரோதி வருடத்தில் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப முக்கியம். கல்யாண அமைப்பெல்லாம் டக்குன்னு கை கூடும். டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களே சேர்ந்துருவாங்கன்னு சொல்கிறேன். கல்யாணம் வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் டப்புன்னு கை கூடக்கூடிய நேரம். நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணோன்னா 48வது கல்யாணம் இல்லைனா 60வது கல்யாணம் தான் பண்ண வேண்டியது இருக்கும். எனவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணணும்லாம் நினைக்காம டப்புன்னு ஜோடி தேடிக்குங்க. அது ரொம்ப அனுகூலம் காணப்படும். புத்திர சந்தானத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு அனுகூலம் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும். ஆனால் கூட இருக்கவங்க செய்யக்கூடிய பிரச்சனையினால் மாட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். அரசு துறை, அரசியல்வாதிகள்லாம் அதீத கவனத்துடன் இருப்பது ரிஷபத்துக்கு முக்கியம். நீங்கள் தப்பு செய்யலைனாலும் உங்கள் பேரை வச்சு எவனாவது ஏதாவது பண்ணி உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருவான். கூட நட்பு கேடு விளையும். ஏனென்றால் ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டம் குரோதி வருடத்தில் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். முதலில் பரிசோதனை முக்கியம். ஆலங்குடி அடுத்தது. இந்த குரோதி வருடத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் காணப்படுகிறதாக இருக்கு. பஞ்சம்னா விவசாயத்தினுடைய இது இல்லாமல் தண்ணீரால் பாதிப்பு. 10 வருஷம் தண்ணியெல்லாம் நம்ம விட்டுட்டோம். விட்டுட்டு திருப்பி கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்போம், முடிஞ்சால் ஆந்திராவில் கேட்போம். இப்போ மழைநீர் சேகரிப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வரும், அதை மீறி வரும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பெரிய ப்ராப்ளம். உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸ்கேர்சிட்டியில், பெங்களூரில் இல்லாத குளமே கிடையாது. எந்த சைடில் பார்த்தாலும் லேக் சுற்றி இருக்கக்கூடியது தான் பெங்களூர். இந்த வருடம் அந்த மாதிரி கொண்டு போகும். ஒரு 8 மாதங்கள் வந்து தண்ணி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த சமயத்தில் அரசாங்கங்கள், எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, உடனே மத்திய அரசு பற்றி பேசுகிறோம், மாநில அரசு, நான் சொல்கிறது இந்த நீர்நிலைகளில் தூர்வாரதெல்லாம் ஈஸி காஞ்சிருக்கிற சமயத்து. அது இல்லாமல் நிறைய நீர்நிலைகளெல்லாம் ஏற்கனவே ஆக்கிரமித்ததெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும். ஏன்னா அடுத்தது வெள்ளமும் வரும்ந்து. ஸோ பஞ்சம் மட்டும்தான் வரும் நம்ம சொல்லக்கூடிய, அது இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அந்த வெள்ளம் வருது. வர்றது வந்து கண்டிப்பாக 8th, அதாவது இப்போ ஒரு 4 மாதத்துக்கு அப்புறமாவே நம்ம மிக கவனமாக இருக்கும். திருப்பி 4 மாதத்துலேருந்து 4 மாதம் வெள்ளங்கள் காணப்படும். திருப்பி வெள்ளம் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு தான் காட்டுது. அது இல்லாமல் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் மக்கள் கொள்ளையடிப்பார்கள்ன்னு இருக்கு.
ஸோ மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னால் விவசாய பொருள்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே இது உலகத்துக்கே இருக்குது. ஸோ இந்தியக்காரன் மட்டும் கொள்ளையடிப்பான், அமெரிக்கா ஜாலியாக இருப்பான்னு நினைக்க வேண்டாம். ஸோ எல்லா நாட்டிலையும் தான் இது பொது. வறட்சி ஏற்படும், பஞ்சம் ஏற்படும், வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு இருக்கும், மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படும். மருத்துவத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேன்சரு மற்ற நோய்கள், பெரிய அதாவது தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் இந்த மருந்துகள் ஈஸியாக கிடைக்கும். இந்த குரோதி வருடத்தில் ஆரம்பிக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய 3-4 வருடத்தில் இந்த மருத்துவத்துறையில் பெருசாக இருக்கும். மெயினாக குரோதி வருடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் தான் பெரிய பொசிஷனில் இருப்பாங்கன்றாங்க. அப்போ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அது. பெண்கள் வந்து இப்போ சிஓஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, சுந்தர் பிச்சை பார்க்கலாம், இவர் பார்த்துக்கலாம், ஒரு வாட்டி மட்டும் இந்திரா லூயின்னு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய சிஓஸ் வந்து பெண்கள் உருவம். அதே போல் அரசியலில் நிறைய பெண்கள் வந்து ஆளுமை மிக்க தலைவர்களாக இருப்பாங்க. உலகத்தில் நிறைய பெண் அதிபர்களை பார்க்கக்கூடிய வருடமாக குரோதி வருடம். அதே போல் கவுன்சிலெல்லாம் பெரிய மினிஸ்ட்ரிஸ்லெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். இந்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, 33 இடஒதுக்கீடெல்லாம் பேசியிருந்ததெல்லாம் இந்த குரோதி வருடத்தில் அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும். மீடியா டெக்னாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வளரக்கூடியது வந்து இந்த குரோதி வருடம். நான் ஏதோ என் கருத்தை சொல்கிறேன்னு நினைக்காங்க. இதெல்லாம் வெண்பாலேருந்து எடுத்து நம்ம ஆளுங்க ஏற்கனவே வச்சுட்டாங்க. நாங்கள்லாம் காப்பி அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு. புரியுதுங்களா? இவ்வளோ இப்போ வந்தது தானே சார் வெண்பால இதெல்லாம் இருக்குமா? இல்லை இல்லை, வெண்பாலைனா அது கலை வளர்ச்சி. இப்போ அப்போ வந்து நம்ம இது தானே அதனுடைய அர்த்தம். ஸோ அந்த காலத்தில் கலைகள் வந்து அவங்க கலை வளர்ச்சி படுன்றது தான் சொல்லியிருக்கு. ஸோ அந்த வளர்ச்சி வந்து இப்போ ஒன்று மருவி வந்ததுனால இப்போ டெவலப்மெண்ட். இதில் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது இப்போ நம்ம ஃபேஸ்புக் இருக்கும், ட்விட்டர் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், அதோட அடுத்த அட்வான்டேஜ் வருது. இதெல்லாம் வருவதோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காணப்படும். அதில் மெடிக்கல் தான் வந்து மருத்துவ சார்ந்த விஷயங்கள் பிரமிப்பாக இருக்கும். போர் மேகங்கள் நிறைய இடத்துல இருக்கும். வரி அதிகமாக போடுவாங்களாம். இன்னும் எந்த இடத்துல வரி போடுறதுக்கே இடமே இல்லை. அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி. ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, இதில் ஒரு பட்ஜெட் துண்டுனா இங்கே ஒரு வரி போடுன்னுவாங்க. ஸோ இந்த வரி விதிப்பு வந்து சுற்றி சுற்றி இனி வந்து டிபேட்டு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வரியை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ 100 ரூபாய் சம்பாதிச்சா இப்போவே 55 ரூபாய் கொடுத்துட்றோம், இனி வந்து 65 ரூபாய் கொடுப்போமான்னு தெரியாது. மக்கள்கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? அதான் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தானே அவனே கொள்ளையடிப்பான்னு. ஸோ இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டது, கொஞ்சம் எல்லாத்துலேயும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. தங்க முதலீடு, நிலம் முதலீடு தான் நல்லதாக காட்டுது. குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஷேர் கொஞ்சம் டெவலப் ஆகும், அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ப்ராப்ளம் கட்டிக்காகும். ஸோ இதில் ஷேரில் டே டு டே ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் குரோதி வருடத்தில் காட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது கோதி வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, பெரிய அளவுக்கு பிரபலமானவர்கள், பெரிய பொசிஷனில் இருப்பவர்கள், இளம் வயதில் இருந்தாலும் சரி, தேகாரக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். லீடராக இருக்கட்டும், சினிமா துறையினராக இருக்கட்டும், அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட தேகாரக்கியம், வாகன அமைப்பு, விபத்துகள் அதிகமாக இருக்குது. நிறைய நெருப்பால் பாதிப்போருன்னு, நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இடத்துலலாம் கவனமாக இருக்கணும். ஆகாயமாக இருக்க விமானங்கள் விமான விபத்து காட்டுற மாதிரி ட்ரெயின் விபத்து காட்டு. அதே போல் வந்து கடல் மார்க்க விபத்துகள் வந்து இருக்குது இந்த பாடல். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இருக்குது, பாசிட்டிவ் வந்து நீங்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கணும், இந்த டெவலப்மெண்ட்டு, மெடிக்கலு, மற்ற விஷயங்கள், இந்த விஞ்ஞானத்தின் டெவலப்மெண்ட்லாம் காட்டுறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்கும்ன்றிருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் விஷயங்கள், தலை கலைஞர்கள், இண்டஸ்ட்ரியல்ஸு, தேகாரக்கியத்தில், எதிரிகள் விஷயத்தில், தீவிரவாத விஷயத்திலெல்லாம், ஏன்னா நெருப்பு அதிகமாக வருதுனாவே ஏதாவது பாம் கிம் போட்டால் ஃபயர் பண்ணால் தானே வரும். அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸிலும் கவனமாக இருக்கணும்னு தான் இந்த குரோதி வருடம் காட்டு. மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் அடையும் பெரிய அளவு. கொரோனா மாதிரி ஏதாவது வியாதிகள், புது நோய்கள் வருன்றது தான் இருக்குது. நோய்கள் வந்து கொண்டே இருக்கும், ஆனால் அதில் வந்து
மக்களை அச்சுறுத்துறதுக்கு மாதிரி இல்லை, அதற்கேற்ற மாதிரி அதிலிருந்து வெளியில் வருவார்கள் தான் காட்டும். Any summer holidays kanna call GT Holidays ku panna GT Holidays South India's number 1 travel brand valarchiyum vaippugalum todara tamilum tamilagamum thalai nimara modi in guarantee irukku bayam edarku right and left kalakum double tucker idu kulangalukkana summer special thirai padum april 5 mudal ungal abhimana thirirungugalil